嗨，嗨，哇，போ லாம போலாம் அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். லக்ரு நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லவ் எப்படி அவங்க கிட்ட போயிட்டு ப்ரொபோஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. லவ் லெட்டர் மூலமா சொல்லலாமா இல்ல வாட்ஸ்அப்ல ஆடியோ நோட் அனுப்பலாமா? விச் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. பட் ஒருத்தங்களுமே எப்படி பண்ண மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த காதல சொல்றது அப்படிங்கிறது ஒரு தனி கலை. அது எல்லோருக்குமே கை வர்றதும் கிடையாது. அந்த எல்லோருக்குமே ஒரே மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகிறதும் கிடையாது. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லணுமா? கொடுக்கணுமா? உக்கார. இப்போ சொல்ல. ஒன்றும் இல்லைங்க. அந்த 250 ரூபா என்னை விட 250 ரூபா தான் தெரிஞ்சுதா? என்னோட பொண்ணுதான். அவளுக்காக தான் இப்ப நான் உயிரோட இருக்கேன்.
வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். இந்தாங்கண்ணா. ரொம்ப நன்றி சார். ஒருவருக்கிடையே ஒருவர் அன்பு செலுத்தி கொண்டிருந்தனர். அந்நிலையில் மாலா அக்காவின் மகன் வீட்டுக்குள் வர என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் பதறிப்போனார் மாலா. ஆனால் மாதவனோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் தனது வேலையை தொடர்ந்தான். ஏய், பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்கடி. போதுமா, ஃபோனை கூட விட்டு வைக்க மாட்டேங்க. என்ன இவ, டேய் என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லடா. இருடி நான் கூப்பிடுறேன். டேய் அதான் கேக்குறான்ல, சொல்றா. ரா டேய் கண்ணாடி, அதான் கேக்குறான்ல, சொல்லி தான் தொலையாண்டா. சைனா என்ன, கம் க்ளோஸ். ஒரு பிக்கப் பஞ்ச் மச்சான். ஆன்டியா ஃபிகரா? ஆன்டியா தானே, ஃபிகரா தானே, கதைய கேளுடா. சரி சொல்லு. மேல் வாய்ஸ் இருந்தா கூட கேன்சல் பண்ணிருப்பா, ஃபீமேல் வாய்ஸ் மச்சி. பெரியமா வீடு பக்கத்துலதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆண்டியும் கிடையாது, ஃபிகரும் கிடையாது, பாத்ரூம் தான்டா. டேய் போடா. டேய் என்னடா இப்போதான்டா அவ கஷ்டப்பட்டு உசார் பண்ணிருக்கேன். இந்த லைஃப்ல வர எல்லா ஃபிகருமே கரெக்ட் பண்ணடா. நீ என்ன வேலைக்கு வந்தா என்ன வேலடா பாத்துட்டு இருக்கீங்க? எப்ப பாரு ஆண்டி ஃபிகர்னு லூஸ் மாதிரி பேசுறீங்க. சிப்டா போடா. ஏய் வா. ஏய் வாடா. சும்மா இதே வேலையவே தெரியற மச்சான். லூஸ் மாதிரி. சொல்லு, எங்க இருக்க? என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஓ, முக்கியமான விஷயமா இருந்தா தான் தூரம் பேசுவீங்களோ? இல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு வரையான கேட்டேன். டேய் இங்க என்னடா, டைரக்டர் கூப்பிடுற, வாடா. ஒரு நிமிஷம். டேய் சீக்கிரமா வாடா. டேய் ஓடி வா. டேய் கண்ணாடி இங்க என்ன பண்ணிருக்க? டேய் அந்த ஆண்டி போனை கட் பண்றா. சும்மா இரு. டேய் வரடா, போடா. நீ முதல்ல வா. டேய் போடா. நான் நைட் வந்துறேன். எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டான். என்னடா நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதோ? என்ன அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்களா? சீச்சி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? நானா? நெவர். இங்க பாரு, நீ பச்சையா போய் சொல்றன்னு மூஞ்சில நல்லாவே தெரியுது. ஏன், சவுப்பாலாம் யாரும் போய் சொல்ல மாட்டாங்களா? அப்படியே அடிச்சன பாரு. ஆமா, துரையே இப்பெல்லாம் சரியாவே பேசுறது இல்ல. ஏய் லூசு, யார் பேச மாட்டா? எப்பவுமே உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்பிட்டேன் நம்பிட்டேன். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இவ்வளவுலாம் நம்ம கல்யாணம் பண்ண முடியாது அதானே? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மை சொல்லட்டுமா? நேத்து வேற கொஞ்சம் வளர்ந்துட்டே வரா, அதனால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏய், நேத்துவை பத்தி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ ஏன்டா அதை பத்திலாம் உரி பண்ணிக்கிற? என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட கேட்க போறா. என்னன்னு கேப்பா? இந்த மாதிரி நைட்டு வந்துட்டு போறானே அவன் யாருன்னு? நான் பாத்துக்கிறேன்டா, நேரம் வரும்போது அவளே புரிஞ்சுக்குவா. சரி சரி, ஓகே விடு. நேத்து என்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்குவா. டைம் ஆகுது, நாளைக்கு வரேன் நானு. வரட்டுமா? பார்த்துப்போம்.